இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்கிறது யாரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நம்ம ஆர்யா. ஏன்னா ஹீரோயின்ஸ்க்கு இவரை ரொம்ப பிடிக்கும், ஹீரோஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சில ஹீரோலாம் சொல்லுவாங்க என் மூவியில் என் ப்ராஜெக்டில் நாலு ஹீரோயின் இருக்காங்கன்னு. ஆனால் நிறைய ஹீரோஸ் இருக்கிற மல்டி ஸ்டார் கா சப்ஜெக்டாக இருந்தாலும் ஆர்யா வந்து ஸ்போர்ட்டிவாக போய் நடிப்பார், செம்ம ஜாலியான ஒரு ஆள். எல்லா டைட்டிலுக்கும் செட் ஆகிற ஆரியாவுக்கு போன வருஷம் 3 மூவிஸ் ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து விஎஸ்ஓபி, வாசுவும் சரவணனும் ஒன்னா படித்தவங்க அப்படின்ற அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா, அதே ராஜேஷ் அவர் தான் பிரின்சிபலாக எப்பயும் இருக்கிறாரு, படத்துக்கு அவர் தான் டேரக்டர். ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து ஆர்யா, அந்த சைடு சந்தானம். ஸோ இந்த வந்து வெற்றி கூட்டணின்னுவாங்கல்ல, ஸோ அந்த வெற்றி கூட்டணி வெற்றி குறி அதோட அப்படியே திருப்பி கிளம்பிறங்கினாங்க. டேய், மாட்டுக்கு தண்ணி காமிச்சா கூட குடிச்சிட்டு அடுத்த மாட்டுக்கு வழிவிடுண்டா, கொஞ்சம் கூட கொடுக்காம ஒண்டியாவே குடிச்சுன்னு இருக்கிற. ஒன்னு தெரிஞ்சுக்க மச்சா, நீ போதையானதுக்கு அப்புறம் குடிக்கிற ஒவ்வொரு பீரோ இன்னொருத்தனுக்கு சொந்தமானது. விஎஸ்ஓபி அப்போ மொத்தத்தில் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஃபுல் காமெடி, ஃபுல் காமெடியா இருந்ததா, செம்மையா எல்லாம் என்ஜாய் பண்ணாங்களா அப்படின்ற நம்பிக்கையில் அந்த படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. ஐ லவ் யூ ஐஸ்வர்யா, ஐ லவ் யூ சின்சியர்லி, ட்ரூலி, லக்கிலி. போலீஸ் அடிச்சா கூட உண்மையை சொல்லாதவனுங்க, ஒரு பீர் அடிச்சோன்னு சொல்லிடுறானுங்க. நெக்ஸ்ட் என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஷன். ஸோ விஷ்ணுவர்தனோட டேரக்ஷன் வந்து எப்பவுமே ரொம்ப ஸ்டைலாக இருக்கும், ஹீஸ் அ கிளாசிக் காய். அவரும் எப்பவுமே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருப்பார், சால்ட் அண்ட் பெப்பர் லுக், அந்த பிளாக் கிளாஸ் பயங்கரமாக இருக்கு அவரு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணுறாருனா, அவர் பிரதர் கிருஷ்ணாவையும் வந்து வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த சைட் கிருஷ்ணா, இந்த சைடு ஆர்யா, எக்ஷன் த்ரில்லரு அப்படி சொல்லிட்டு அந்த படம் ஃபீல் பண்ணி எடுத்தாங்க. இது ரெண்டாவது படம், மூணு நாளில் தலைப்படம் ரிலீஸ் ஆகுது இல்லை, தார தப்பட்டேன்னு அடிச்சு நொறுக்கணையா. நான் ஒரு ஹீரோ ஆகலாம் சென்னைக்கு வந்துட்டேன், சூப்பரா அடிப்ப தெரியுமா, விளங்கிடும். அவனா நீ? நானும் ரவுடிதான், டோட்டலா முடிக்கணும். கொலை பண்ணுமா? மூணாவது வந்து இஞ்சி இடுப்பழகி. படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ஆட் மாதிரி இருந்தது, படம் பார்க்கும்போது ஒரு ஆட் ஃபிலிம் மாதிரி தான் இருந்தது. அந்தளவுக்கு கலர் குவாலிட்டி அதெல்லாம் பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ குண்டாக இருப்பவர்களின் இது லைஃபை வைத்து அப்படி இப்படி சொல்லிட்டு அந்த படம் வந்தது. மொத்தத்தில் மூணு படமா, மதக்க மனம் கூடுதில்லையே. இந்த மூணு படமும் டைட்டாக இருந்தாலும் வெயிட்டாக எதிர்பார்த்த அளவுக்கு போகல. ஃபஸ்ட்டு டைட்டான கலாய், அதுக்கப்புறம் வெயிட்டான த்ரில்லர், அதுக்கப்புறம் வந்து வெயிட்டான ஒரு கேரக்டர். ஸோ இப்படி மூணு இருந்தாலும் படம் ஓகே தானே. ஸோ அதனால் ஆர்யா என்ன பண்ணிட்டாரு, இல்லைங்க இந்த வருஷம் பயங்கர கான்சன்ட்ரேட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், போதும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், பெங்களூர் டேஸ் வந்து ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்கு. ஸோ பெங்களூர் டேஸ் வந்து பெங்களூர் நாட்கள்னு எடுக்கிறாங்கல்ல, ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ஆர்யா சும்மா பைக்கில் மேலே போகிறாரு, இந்த படமும் இன்னும் நல்லா மேலே போவோம் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுறாரு. இது அர்ஜுன், அப்போ நீ கூட தான் ஆர்கிடெக்டாவது, இது என்ன இப்போ ரேசிங் கேர்ள்ஸ்னு அழைக்கிற? அதெல்லாம் இப்போ விட்டுட்டேன். கேர்ள்ஸ் எல்லாம் விட்டுட்டியா? டேய், ரேசிங் விட்டுட்டேன்டா. Bangalore, what a rocking city. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருனா, கெட்டப்லாம் ஃபுல்லாக சேஞ்ச். ஏன்னா காட்டு உள்ளலாம் போய் நடிக்க போகிறாரு. மஞ்சப்பை எடுத்தார்ல டேரக்டர் ராகவன், அவர் தான் இப்போ ஆர்யா வச்சு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ மஞ்சப்பை வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட், விமல், ராஜ்கிரண், த லக்கியஸ்ட் ஹீரோயின் இந்த இண்டஸ்ட்ரி, தட் இஸ் லக்ஷ்மி மேனன், இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிக்க ஒரு சூப்பரான இமோஷனை பயங்கரமாக கேரி அவுட் பண்ணியிருந்தாங்க. ஊர் சைட்லாம் கூட சூப்பராக ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெருமையாக ஃபீல் பண்ணாங்க. திருப்பதி பிரதர்ஸ் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதிலிருந்து வெற்றி அடைந்து டேரக்டர் ராகவன் என்ன பண்ணுறாருனா, இப்போ ஆர்யா வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு. ஸோ ஃபாரஸ்ட் மாதிரி இங்கே பயங்கரமாக இருக்கும். ஸோ வந்து கேரளா உள்ளலாம் போகிறோம், கட் பண்ணால் பேங்காக்ல போய் ஷூட் பண்ண போகிறோம். இந்த படத்துக்கு கேமராமேன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேராண்மை படத்தினுடைய கேமராமேன் சதீஷ்குமார் தான் இந்த படத்துக்கு கேமராமேனாக ஒர்க் பண்ண போகிறாரு. பேராண்மையிலே கலக்கியிருப்பார், தண்ணி உள்ளேருந்து வரும் கேமரா, ஃபால்ஸுக்கு மேலே இருக்கும், அந்த ஐந்து பெண்களை சுற்றி சுற்றி எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த டேலண்டட் கேமராமேனை அப்படியே கட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த படத்துக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஆர்யா ஹேர் கலரிங்லாம் பண்ணி, வெயிட் ஏற்றி வெயிட் இறக்கி, என்னென்னமோ வித்தியாசங்கள்லாம் பண்ணி, இந்த வருஷம் கலக்கோ கலக்குன்னு கலக்க போகிறோன்னு பக்கா பர்மிட்டாக பிளான் பண்ணி உள்ளே இறங்குறாரு. டைம் பாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாஸ்.